என்னென்ன போட்டிருக்கேன்னா வாழைப்பழம், சுகர், அதுக்கு அடுத்தது கோதுமை மாவுங்க. இதை வச்சு நான் கோதுமை தோசை சுட்டு இப்போ சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் நம்ம கோதுமை மாவு, பனானா, அதுக்கு அடுத்தது சுகர், அது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்மூத்தி மாதிரி இருக்குது. நல்லா நம்ம அதை எடுத்து குடித்தாவும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த டேஸ்ட்டில் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த பிளெண்டர் வந்து 100 ரூபான்னு வாங்கினது, எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கினது. மீந்துடுச்சு. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபேன் காற்றுல இந்த வத்தலை போட்டு சீரகம் அப்புறமா கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு அதை கொஞ்சம் கட்டியாக வருமா சாப்பாடுல, அதனால் வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஃபேன் காற்றுல வச்சா நல்லாவே காஞ்சிருங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். நான் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யணும், அதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி வச்சுருக்கேன், இதில் காஞ்ச மிளகாய் வைக்கணும். இதுலேருந்து கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் தான் நான் ரசத்துக்கு போட போகிறேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு தானே, அதனால் நான் தக்காளி கொஞ்சம் தான் சேர்ப்பேன். புளி ஊற வச்சுட்டேன், புளி அங்கே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ரசமும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச். இருக்கேன்னா உருளைக்கிழங்கு நம்ம முழுசாக அவிக்காம இது மாதிரி சின்ன சின்னதாக துண்டாக வெட்டி நான் அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இது வெந்துடும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம், ஒரு 15 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிக்கணுன்னா தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக சின்ன நார்மலாக கத்தியை வச்சு மேலே சுரணுங்க, நல்லா சீக்கிரமாக உருளைக்கிழங்கு தோல் எடுத்துடலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் ஏதாவது பொரியல் எது மாதிரி செஞ்சேன் நான் அதில் கண்டிப்பாக உளுத்தம் பருப்பு சேர்ப்பேங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிடலாம், நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரசத்துக்கு எனக்கு இவ்வளோடு தக்காளி போதும், இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்றைக்கி வந்து தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போட போகிறேன். பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கிட்டால் நல்லா தாங்க இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன், அதனால் சிம்பிளாக தான் போட்டுருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் தூளையும் நல்லா இது பண்ணுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து போட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக கொஞ்சோண்டு தாங்க தண்ணி சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். இதில் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கில் பாயில் ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பொடி முக்கியமாக சேர்க்க போகிறோம், அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து ரசம், இப்போ சாப்பாடு இருக்கு அங்கே. இப்போது நான் ஏற்கனவே உடச்ச கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட தேங்காய், காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரையாக இருக்கிற கொப்பரை தேங்காய் இன்றைக்கி வந்து என்கிட்ட வெறும்
குறைச்ச கடலை பவுடர் மட்டும்தான் இருக்குங்க. அதை மட்டும் போட்டுட்டு நம்ம இது கலையில் விட போகிறோம். அவ்வளோதான், இந்த டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். எங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? என்னுடைய ராணி. இது ராணியா? இது ஆமா. என்னுடைய டாக்கி. இது டாக்கியா? ஆமா. அப்புறம் இது டாக்கி. இது இது டாக்கியா? ஆமா. இது வந்து டேடி, குட்டி டேடி. பிஞ்சு போச்சு, நான் தோச்சு தோச்சு போச்சு. டாக்கி. இது டாக்கி பாத்ரூம் போதா? ஐயோ, செடி பாருங்க. நித்திய மல்லியா என்னமோ சொல்லுவீங்களே எல்லாருமே. இது எங்க உட்கார வைக்கிறது? இப்ப எங்க காய வைப்பேன்? ஐயோ, பார்த்து பிளிங்க, ராணி தான் ராணி ட்ரெஸ்ல இருக்கு, அதுக்கு மட்டும் போவே மாட்டேது. Once more. ஏய் லூசு, என்னைய நனிய வச்சே. மழை காத்ததுன்னு என்ன போட்டு ஏன் சாவடிக்கிற? உன்னை நான் சுத்தமாக்கின. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவரு, ஒரு பேக். மழை பெஞ்சாலே இப்படிதான் அங்கே பாஸ் ஆகிடும். டக்குன்னு மேலேருந்து தண்ணி ஃபுல்லாக கீழே ஓடி வரும். அங்கே பாருங்க, என்னுடைய அம்மி இருக்கு. இது பாத்தீங்களாங்க, இந்த ஃப்ளவர் வந்து யாபசனா இருக்காங்களே. ஆமா, யாபசனா வீட்ல வந்து இந்த ஃப்ளவர் வந்து பூத்துது. செடியில இருந்து கட் பண்ணி வந்துச்சு. இது கிரேசி அக்கா செஞ்சது. அப்ப நீங்க தான் இப்ப சொல்லணும். அப்படியே கிரேசி அக்கா செஞ்சது? ஆமா, சூப்பர். என் கிட்டத்தட்ட 8 வருஷமா என்கிட்ட இருக்குது. இந்த ஃப்ளவர் சீக்கிரமா நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவ்வளவுதான், டாக்கி, டெடி, ராணி, பூ, எல்லாம் காய்ங்க. சீக்கிரமாக காய். முடியெல்லாம் கொட்டி போச்சு, நான் தோச்ச தோச்சிலேயே. பாய். ஒரு வழியாக இன்னைக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. என்னங்க அது, ஏதாவது வாழைப்பழத்தெல்லாம் போட்டு கிண்டி வச்சுருக்கு. அதை சாப்பிட்றதுல காட்டம் பொறுத்து கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நல்லா வரும். ஆனால் வாழைப்பழம் வந்து நல்லா வந்திருக்கு. அதை வந்து நான் சாப்பிட போகிறேன். நைட்டு முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குங்க. ஏன்னா அது ரொம்ப அந்த டைஜஷனா கரெக்டாக சொல்கிறேன்னா இங்கிலீஷ் வராதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். மா, பலா, வாழை மூன்றும் வந்து நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். மா, பலா ரெண்டுமே சீசனில் தான் கிடைக்கும். இது வந்து எப்போ வேணால் கிடைக்கும். நம்ம சாப்பிடுங்க, நைட்டு தூங்குங்க. குட் நைட் சொல்லுங்கள் மேடம். குட் நைட்.